Hello friends, நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? தட்டச்சோடி பத்தி பார்க்க போறோம். தட்டச்சோடி எப்படி சின்னதுல வளருதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க, மறக்காம subscribe பண்ணுங்க. இந்த பக்கத்துல பெல் பட்டனை press பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல தட்டப்பயிர் எப்படி விதைக்கிறதுன்னு போட்டிருப்பேன். அதை நீங்க பார்க்கலைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம போய் அதை பார்த்துக்கோங்க. இப்போ தட்டச்செடி வந்து எவ்வளோ நாளில் முளைக்குன்னா 4 நாளில் வந்து நல்ல செடி சத்து உள்ளதாக இருந்தால், விதை வந்து நல்லதாக இருந்தால் 4 நாளில் இந்தமாரி முளைப்பு வந்துடும். இல்லை அது கொஞ்சம் லேட்டாக முளைக்குதுன்னா 5-6 நாளுக்குள்ளே எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள் தட்டச்செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தட்டச்செடி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வாழை இலை வந்து பூரா வந்து எண்டில் அப்படி தான் இருக்கும் தட்டச்செடி. இது வந்து முளைப்பு வெளியே வந்து 1 வாரத்துக்கு அப்புறம் இந்த செடி இப்படி தான் இருக்கும். இப்போ தட்டச்செடி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வாழை இலை வந்து பூரா வந்து எண்டில் அப்படி தான் இருக்கும் தட்டச்செடி. இங்கே பாருங்கள் தட்டச்செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தது வந்து 3 வாரத்துக்கு அப்புறம் முளைப்பு வந்து 3 வாரத்துக்கு அப்புறம் செடி வந்து பெருசாகி இந்த மாதிரி இலையெல்லாம் கூரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம்.